Hi guys, this is PT Vlogger. நம்ம சேனல்ல டிராவல் ரிலேட்டடான பைக் ரிலேட்டடான வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்ன பார்க்க போறோம்னா யமகா R15 S ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன ஒரு ரைட் பண்ணிட்டு திஸ் இஸ் வீத்ரி விலாகர். நம்ம சேனலில் பைக் ரிலேட்டடான ட்ராவல் ரிலேட்டடான வீடியோலாம் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யமகா R15 S ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட்லேருந்து போயிடலாம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி version 3 மாதிரியே தான் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் சீட்டு தான் வந்து மாற்றிருக்காங்க, உங்களுக்கு என்னென்னு தெளிவாக சொல்கிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்இடி லேம்ப்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோடைனாமிக்ஸ்க்காக ஒரு வின்லெட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஏரோடைனாமிக்ஸ் தான். ஸோ யமகா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஏரோடைனாமிக்ஸ்க்காக டிராயிங் வந்து நீட்டாக அந்த வண்டியோட காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி அந்த மேக் பண்ணுறதில் யமகா வந்து அடிச்சுக்க வேறு எந்த கம்பெனியுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மற்ற எந்த கம்பெனி இருக்குன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த கம்பெனியும் கிடையாது. சரிங்களா? வந்து பார்த்திங்கன்னா காற்று இப்படி அடிக்குதுன்னா இதிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி பின்னாடி தான் வருமே தவிர காற்று வந்துட்டு வண்டியை போக விடாமல் தடுக்காது. ஓகேங்களா? இதில் வந்துட்டு நீங்கள் யமகா வண்டி வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் லைட்டாக அதாவது ஊதி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதில் ஊதுனீங்கன்னா காற்று பின்னாடி தான் வருமே தவிர உள்ளே போகாது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வண்டியோட லுக்கு வந்து வேறு லெவலாக இருக்குது. பின்னாடி அதேமாதிரி தான். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியும் எல்இடி லேம்ப்ஸ் தான். ஆனால் என்ன இண்டிகேட்டர் மட்டும் ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. வண்டி N40 நம்ம மேட்டுப்பாளைய வண்டி தான். ஓகேங்களா? அது ஃபுல்லாக எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சேம் அதே தான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே இருந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஜிட்டல் தான். ஓகேங்களா? ஃபுல்லாக டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடு வந்து அது டிஜிட்டல் தான். இப்போ வந்துட்டு ஃபியூல் எக்கனாமிக்கு ஃபியூல் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்க. அதுக்கப்புறம் ஆர்பிஎம் லிமிட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ட்ரிப் 1 ட்ரிப் 2. அதுக்கப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா ட்ரிப் F1 வரும். இதுக்கு பல பேர்த்துக்கு தெரியாது இது எதுக்கு வரும்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் இல்லாமல் அப்படி வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கோம். பிளிங்க் ஆகிறப்ப சரியாக தெரியுதான்னு தெரில, நான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆகிறப்ப இந்த ட்ரிப் F1 வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேங்க் வந்து ரிசர்வ் வந்துருச்சு அப்படின்ற கொசரம் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 40-50 கிலோமீட்டர் மேலே சம்திங் போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸு, பேஸ் லைட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஏபிஎஸ் சிம்பிள். ஓகேங்களா? ஏபிஎஸ் ஆனாக இருக்கா என்ன? அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா யமகான அவங்களோட பிராண்ட் அது ஒரு சிம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் லிமிட் வந்து லைட்டு, நம்ம ஓவரா ஆர்பிஎம் வந்துட்டு போகும்போது இந்த லைட் வந்துட்டு இதாகும். இது வந்து அடிஷ்னலாக இங்கே வந்துட்டு 7000 ஆர்பிஎம்க்கு மேலே நம்ம வரும்போது விவி வால்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேவா? அது என்னென்னு நான் காட்டுறேன். இந்த இடத்துக்கு லைட்டாக தெரியும் உங்களுக்கு, வண்டியில் பார்த்தா தெரியும்.
ஓகேங்க, டிஸ்பிளே பற்றி இப்போ எல்லாமே தெளிவாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அப்புறம் இங்கே வந்துடுமா, இங்கே வந்து கீர் டச் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, வந்துட்டு ஆன் பண்ணால் ஓகே, ஆன் பண்ணி செல்ஃப் போட்டால் தான் ஆன் ஆகும். இங்கே வந்து செல்ஃபோன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்போ நீங்கள் வந்து பேஸ் லைட், பவரு, டிம்மு, அதுக்கப்புறம் பேஸ் லைட்டும் பார்த்தீங்கன்னா கீழே ப்ரெஸ் பண்ணால் பேசல் முன்னாடி வந்து இந்த உங்களுக்கு காட்ட மாதிரி கீழே ப்ரெஸ் பண்ணால் அந்த ப்ளூ கலர் லைட் தெரியுதா, அது மாதிரி தான். கீழே வந்து தனியாகவே திறந்துருக்கலாம் பட்டு இன்கிரிட்டாகவே கொடுத்துட்டாங்க. இது வந்து கியர் இண்டிகேட்டர்ஸு, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆரனு, வண்டியோட ஆரன் தாங்க இங்கே பேசுதே பார்த்தீங்கன்னா டியூவல் ஆரனு, ஆரன் சவுண்டு நான் அடிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சுனாலும் இங்கே வந்து ரைடிங் பண்ண உட்காந்துக்கலாம். இங்கே வந்து சென்டரில் அந்த லைட்டாக ஒரு கேப் இருக்கும், பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துக்கலாம். ஓகேங்களா, அதே அந்த வெர்ஷன் 3ல பார்க்கும்போது இந்த இடத்துக்கோட சீட் கட் ஆயிரும். ட்ரிபிள்ஸ் போகணுன்னு ரொம்பவுமே சிரமமாக இருக்கும். இந்த வண்டியில் ட்ரிபிள்ஸ் போகிறதே ஒரு இது தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ஜாலியாக போகணும் அப்படி சொல்லும்போது, ஸோ ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ண முடியாது, எங்கன்னா பக்கமாக போகணுன்னா ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதில் வந்துட்டு ரைடரோட அமுத்தி இங்கே உட்கார மாதிரி தான் இருக்கும். இன்னொரு இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு டேங்க் பேட் வந்து கிடையாது, ஸோ ஸ்க்ராச்சஸ் ஆக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் டேங்க் பேட் ஓட்டுறது வந்து ரொம்பவே நல்லது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் எக்ஸாஸ்ட் தாங்க. நம்ம இதுக்கு வந்து இலீகலாக என்னென்ன எக்ஸாஸ்ட் போடுவாங்க நமக்கு தெரியல, நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரேக்கிங், வண்டியோட மெயினே அதாங்க. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா வண்டியில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, முன்னாடி ஏபிஎஸும் பின்னாடி ஏபிஎஸ்ஸு. ஓகேங்களா, இது வந்துட்டு வெர்ஷன் 3ல வந்துட்டு வண்டி யமகா R15 அப்படிங்கிறது வந்து 2017 லான்ச் ஆச்சுங்க. ஓகேங்களா, 2017 லான்ச் ஆகும்போது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், அதுக்கப்புறம் 2018 வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் லான்ச் ஆச்சு, 2019 வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு BS6 வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, BS6 வந்து 2019 to 2020 லான்ச் ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கலரு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலர் தாங்க. வெர்ஷன் R15Sல வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலர் தான், ப்ளூ கலர் மட்டும் அவைலபிளாக இருக்குது. இது எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியலை. ஸோ ஒரு கலரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, ப்ளூ மட்டும்தான் இனி கொண்டு வந்தால் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. ஓகேங்களா, வேரியபிள் வால்யூ ஆக்டிவேஷன் சிஸ்டம். அப்புறம் பார்த்து வெர்ஷன் 3 கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் யமகா. வேறு சஸ்பென்ஷனுங்க, நெக்ஸ்ட்டு வந்து சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயின்டன்ஸ் வந்து அவ்வளோவா கம்மி தான். அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வெர்ஷன் 4 கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் செலவு அதிகமாக தான் இருக்கும். ஃபுல்லாமே டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 3.5 mm திக்னஸ்ங்க. ஓகேவா, ரெண்டு டிஸ்க்குமே அது தான், 3.5 mm திக்னஸ். இதில் வந்து சீக்கிரமாக ஒரு ப்ராப்ளம் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா டிஸ்க் பேட் வந்து தேயுங்க. டிஸ்க் பேட் வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஓட்டுறீங்களோ அவ்வளோ தேயும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் மோனோக்ளோர் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க உள்ளார. ஓகேங்களா, அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபுல்லாமே ஆயில் பிரேக் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கியர் பாக்ஸு, 6-speed டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா, ஆர் கியர் வண்டிக்கு. அடுத்து வந்து இன்ஜின் பார்த்துக்கலாங்க. இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 155cc இன்ஜின் தான், லிக்விட் கூலண்ட்டோட. ஓகேங்களா, 155cc லிக்விட் கூலண்ட்டோட தர ஒரே கம்பெனி வந்து யமகா கம்பெனி மட்டும்தான். அது ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா MRF தாங்க கொடுத்துருக்காங்க, ரெண்டு டயருமே MRF தான். பின்னாடி வந்து 140x70, முன்னாடி வந்து 100x17ங்க. ஓகேங்களா, முன்னாடி வந்து டயர் ப்ரெஷர் எவ்வளோ வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 28 வச்சுக்கோங்க, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 31x30. ஓகேங்களா, இதுதான் வந்து இது MRF டயருக்கு. உங்களுக்கு இங்கேயே வந்துட்டு எத்தனை வெயிட் வரைக்கும் அலவுடுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க முன்னாடிங்க. அதுக்கப்புறம் ஃபுட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நார்மலாக வெர்ஷன் 3ல இருக்க மாதிரி நார்மலாக தான் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது காஸ்டிங்னு நினைக்கிறேன். நம்ம வெர்ஷன் 3லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது வந்து காஸ்டிங் மாதிரி இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. Thank you.
வண்டியோட டாப் எண்ட் வந்து கடைசியில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதை மட்டும் என்னால் பண்ண முடியல. ஏன்னா வண்டி எடுத்து இப்போ தான் ஒரு 2 weeks ஆகுது, ஓனர் வந்து கொஞ்சம் சங்கடப்படுவாப்பில், அதனால் நான் போடலை. வண்டியோட ஃபஸ்ட் கியரில் மட்டும் எவ்வளோ போகுதுன்னு அந்த இது மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வண்டி கொடுத்த ஓனருக்கு வந்து ரொம்பவே நன்றி. அந்த வண்டி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியோங்க, நம்ம வண்டி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியோ. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா?